ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். திருவனந்தபுரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு எங்கே ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லா பேருமே வந்து மதர்ஸ் வெஜ் பிளாசான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க பார்ப்போம், இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசைகள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட்டு, வெஜிடேரியன் ஃபுட்ஸு, லன்ச் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். நம்பர் ஒனில் வந்து இந்த ஹோட்டல் தான் வந்து இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எந்த மாதிரியான தோசைகள்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ் தோசை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஃபுட்லாம் எப்படி இருக்குது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக வந்து 8 மணிக்கு வந்திருக்கோம், வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஜினி தோசை இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஜினி தோசை, அப்புறம் பீஸா தோசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைசூர் தோசைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இருக்குது, அதையும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது கூட இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம், வடை ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்களுடைய ஜினி தோசை. இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க, ஜினி தோசை. இது வந்து பீஸா தோசை. இது வந்து மைசூர் ஸ்பெஷல் தோசைன்னு சொல்கிறாங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது கூடவே வழக்கம் போல் இட்லி, வடை எல்லாம் வாங்கியிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வந்து இந்த ஜினி தோசை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஜினி தோசை பார்த்தீங்களா, உள்ளக்கு சீஸ் எல்லாமே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு உரப்பா இருக்கு, நல்ல ஒரு காரமாக இருக்கு தோசை. அடுத்து பார்த்தீங்கன்னா பீஸா தோசை. பீஸா லேயர்லேயே வந்து அப்படியே போட்டிருக்காங்க. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பீஸா மாதிரியே இருக்கும், ஆனால் தோசையில் வந்து லேயராக பண்ணிக்கலாம், ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் சீஸ்லாம் போட்டிருக்காங்க, கேப்சிகம் எல்லாமே போட்டிருக்காங்க. நல்லா நல்ல ஒரு காரமாக இருக்குங்க, உண்மையிலே சரியான காரம். இது வந்து மைசூர் ஸ்பெஷல் தோசை. சரியான காரம், செஸ்வான் சாஸ் போட்டிருக்காங்க அந்த பீஸா தோசை, நல்ல காரமாக இருக்கு. மைசூர் தோசையில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம், நல்லா உருளைக்கிழங்குலாம் போட்டு மசாலா மாதிரி தோசை போட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் எதுவுமே ஊற்ற வேண்டாம்,
நம்ம அப்படியே எல்லாமே சாப்பிடலாம். நல்லா இருக்கும் கடை, எல்லா தோசையுமே நல்லா இருக்கு. இட்லி வடை சாப்பிட்டு இட்லி சாப்பிடும்போது இட்லி வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணுது.